இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள 252 கிலோமீட்டர் தூர ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகளுக்கு உதவ இந்தியா முன்வந்துள்ளது. 100 பழமை வாய்ந்த இந்த ரயில் பாதை 81 மில்லியன் டாலர், அதாவது சுமார் ரூபாய் 650 கோடி மதிப்பில் சீரமைக்கப்படுகிறது. இலங்கையில் பல்வேறு ரயில் பாதை மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் இர்கான் இன்டர்நேஷனல் என்ற இந்திய நிறுவனம் இந்த பணிகளை மேற்கொள்கிறது. இதில் முதல் கட்டமாக மதுரோடு முதல் மதவாச்சி வரையிலான 43 கிலோமீட்டர் தூர பணிகள் நேற்று தொடங்கப்பட்டது. இதில் இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பால்கே, இலங்கையின் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனை உட்பட பலர் கலந்து கொண்டனர்.